பிரதமர் கண்டுபிடிக்க
அதுபோல ஆட்சியை பறக்க விடுவேன், அவனை அதாவது செய்து வருவேன். ஆனால் தந்தையே, அண்ணவனை அதாவதம் செய்து வர வேண்டும் என்றால் முனிவர் புத்தர் சித்தர் சொல்லக்கூடிய யாவற்ற பேர்களாலும் யாவற்ற பேர்கள் ஜெயிக்கக்கூடாத ஒரு அறமும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இன்று லோகத்திலும் ஜெயிக்க கூடாத ஒரு வரமும், எக்காலத்திலும் எந்த நாளிலும் பாவில்லாத இரு வரம் அளிக்கின்றேன். நீ சென்று மாணவர்களுக்கு சேர்ந்த ராஜதின் அடே புதப்படுகளே, என் தந்தையாரிடத்தில் நாம் அநேக வரங்களை பெற்றிருக்கின்றோம். அர்ச்சிக்க மந்திரம் எல்லாம் அஞ்சு விட்டு கோடியடிகள் எப்படி சட்டம் வருமோ அதுபோல் நான் ஒரு கட்சியை செய்யவேன். அதை யாகசாகலையிலே மந்திரம் சொல்லக்கூடிய அவர்கள் இங்கும் அங்கும் இருப்பார்கள். நேரில் கண்டு சாமர்த்தியத்தை செய்து ஜெயம் பெற்று விடுவேன். சமாதானம் செய்ய யாரையாவது அனுப்பிவிட்டாலும் விடுவான். விடுவான் என்றால் அந்த
சண்டைக்கு யாரையாவது தூண்டி விட்டாலும் விடுவார், தூண்டி விடுவார். இதற்கெல்லாம் இடம் தரக்கூடாது. ஆகையால் முதல் வாயப்படியிலே எட்டுத்துக்கு பாலகர் காவல் பிரவேசம், இரண்டாவது வாயப்படியிலே என்னுடைய தந்தையாகிய பிரம்ம தேவர் காவல் பிரவேசம், மூன்றாவது வாயப்படியிலே என்னுடைய பாட்டனாகிய மகா விஷ்ணு காவல் பிரவேசம், நான்காவது வாயப்படியிலே தேவ இந்திரன் காவல் பிரவேசம். அப்படி அணியணியாக காவல் புரிந்தால் நானோ யாகத்தை பூர்த்தி செய்கிறேன் என்னை தெரிவிக்கின்றது. நீங்கள் யாக செய்யுங்கள், நாங்கள் சொல்ல ஜாகிரதையோடு பார்த்து வருகிறோம். ஆகட்டும். வேவசாலைக்கு முதல் வாயிற்படி காவல் புரிய வேண்டும் என்று எட்டுத்துக்கு பாலகர் ஒருவனாகிய எடுத்துக்கு பாருங்க.